குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே, ஸோ வெஜிடேரியனாக தான் குக் பண்ண போகிறேன். இது பார்த்தாலே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், புளிச்ச கீரை. ஸோ இது வந்து கடையை போகிறேன். இது வந்து கடையான வீடியோ ஏற்கனவே செப்பரேட்டாக போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் இந்த சோப்பு தண்டு இருக்குல்ல, இந்த கீரையும் கலந்து எடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து வெறும் பச்சை எல்லாம் கீரை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கறி வந்து ஃபுல்லாக பச்சையாட்டு வந்துடும். அப்புறம் வந்து ரெண்டு கத்திரிக்கையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுவேன். பட்டை மிளகு இருக்குல்ல, காஞ்ச மிளகு, அது மட்டும்தான் போட்டுட்டு வேக போடுவேன். இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை. இது வந்து நம்ம பாயில் பண்ணி தண்ணி வந்து வீசவே தேவையில்லை. நீங்கள் வந்து புளிச்ச கீரை எடுக்கிற அளவுக்கு இந்த கீரையை எடுத்தாலே போதும். அப்புறம் அந்த கூட சைடு டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு இது வந்து மலேசியாவில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெம்பேன்னு சொல்லுவேன். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வெளியே வேறு ஊரின்னு பார்க்கணவங்களுக்கு தெரியாதில்ல, அதனால் கட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதுண்ட கூட வந்து சமைக்கிறதுக்கு பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட வந்து இதுவும் சேர்க்கணும். இது வந்து ஆக்சுவலி மஷ்ரூமில் செய்கிறது தான், ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அது நான் உள்ளுக்குள்ளதை எடுத்து காட்டுறேன். இந்த ஒரு டிஷ் வந்து நெத்தோலி கருவாடு இருக்குல்ல, அதில் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கிறனால இந்த மஷ்ரூம் அதில் வச்சு செய்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ப்ரேயர்ஸுக்காக குலாப் ஜாமுன் இந்த பேக்கெட்டில் இருக்குல்ல, அதுவும் வந்து அப்புறம் செய்யப்போகிற, இப்போ பண்ண மாட்டேன், உங்களை காட்டுறதுக்காக எடுத்து வச்சது. கொஞ்சம் வாழைப்பழம் பேலன்ஸ் இருக்குது, இதுவும் முடிஞ்சிச்சுன்னா ஏதாச்சும் செய்யணும். ஸோ முதல் வந்து இதனையும் கட் பண்ணி போட்டுடுறேன். இதனை நான் வந்து கட் பண்ணும்போது இது என்ன சாதனம்னு காட்டுறேன். இது மேலே பாருங்கள், லைட்டாக ஒரு ஆடை மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது என்னன்னா சோயா பீன் இருக்குல்ல, அது ஃப்ரெஷ்ஷாக உள்ளதுன்னா ஏதோ ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு, ஸோ அதனை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான். இது நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கும் போது நல்லா ஹாட்டாக இருக்கும். ஸோ நான் நேற்று வாங்கிட்டு வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இல்லாட்டின்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே ஒரு சாஃப்ட் ஆடை இன்னும் நிறைய இருக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, புளிப்பு ஒன்றுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக உள்ள சோயாபீனில் டேஸ்ட்டு மட்டும்தான், நல்லா வெந்தும் இருக்கும். இதில் உப்பு போட்டிருக்கிறனால நம்ம ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் இங்கே செய்வாங்க. சோயாபீனில் வந்து நம்ம நார்மலாக தயிர் செய்வேல அந்த மாதிரி தௌஃபூஃபான்னு சொல்லும், அந்த மாதிரி செய்து அதில் சுகர் சிரப்பெல்லாம் போட்டு கொடுக்கும், அது சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். இது வந்து இலையில் பேக் பண்ணி கூட நம்மளுக்கு வாங்கிக்க கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் உள்ளதுன்னா நீங்கள் வந்து கத்தி வச்சுட்டு நடுவில் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எடுத்தாலே வந்துடும். அல்லாட்டின்னா சைடெல்லாம் உடஞ்சி போயிடும், நமக்கு சரியான ஷேப்பு கிடைக்காது. நான் வந்து கேமரா ஸ்டாண்டிலெல்லாம் வைக்கல, அதனால தான் இப்படி எடுத்து காட்டுறேன். அதுக்கு மெயினாக வந்து சில்லி பேஸ்ட்டும் தேவைப்படும். பிளெயினாக உள்ளதான் நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக அரைக்க போகிறேன். 8 சில்லி கொஞ்சம் நீட்டாக உள்ளதான் போட்டிருக்கு. இது வந்து அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை. ஸோ இதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி நம்ம நெத்தோலி கருவாடு இருக்குல்ல, அது ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தான். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணணும் தான். ஸோ நம்ம வந்து அப்படியே இப்போ நாசிலுமா வெஜிடேரியன் எல்லாம் செய்யும்போது சைடாக வச்சு சாப்பிட்லாம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மஷ்ரூம் இந்த ஸ்டெம் இருக்குல்ல அதில் தான் செய்கிறது. கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி காஞ்ச மிளகு இருக்குல்ல, அது 4 போட்டிருக்கேன். ஒரு வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த பீனட்ஸும் ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன். ஸோ சில்லி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ண அதே சட்டிலே சமைக்க போகிறேன். கொஞ்சம் எல்லாமே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளியிற பேஸ்ட் இல்லைன்னா புளி தண்ணி சேர்க்கலாம். நான் புளி பேஸ்ட்டுக்கு முடிய போகுது, அதனால் அதிலே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
உப்பு, அப்புறம் வந்து சீனி, இது எல்லாமே போடும் பார்த்தா அந்த கலர் நல்லா வரும், டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சாதனம் எல்லாம் மிக்ஸ் பண்ணோம்ல, அப்படி தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், மலேசியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே சாப்பிட போனாலும் இதுவும் கண்டிப்பாக இருக்கும். இப்போல்லாம் இது வந்து நல்லா ட்ரையாக நம்ம செஞ்சு எடுக்கிறல, அதனாலேயே பாட்டிலெல்லாம் ஆக்கி விற்கிறாங்க ரெடிமேடாக, நம்ம அப்படியே வாங்கி சாப்பிட்லாம். வெஜிடேரியன் ஷாப்பிலும் இருக்கும். ஸோ நம்மளாக செஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டீ வந்து கொஞ்சம் குறவாக வச்சுட்டு கவர் பண்ணி இந்த மாதிரி கிண்டி கிண்டி எடுக்கணும். டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. நல்லா திக்காக வந்த கையோட தெம்பே இதில் போட்டு மொதல் கோட் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது ஃப்ரை பண்ணி போடலாம், தவுஃபு போடலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். இது திக்காக இருக்கிறதுனால மொதல் இதிலே நல்லா இந்த சாஸ் எல்லாம் கோட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கலாம் அந்த கடலை, அது சேர்க்க போகிறோம். அதுவும் போட்டு கோட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மஷ்ரூமின் ஆன்ச்சிவீஸ்ன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கலாம், அது வந்து போட போகிறோம். இது உண்மையான நெத்திலி நம்ம போட்டாலும் அது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி போடலைன்னா சீக்கிரமாக அது சோகி ஆகிடும். அதுக்கு வேண்டி தான் ஸோ இந்த கடலையிலும் இந்த சில்லி பேஸ்டெல்லாம் நல்லா கோட்டாகி கொஞ்ச நேரம் அப்படியே சட்டியிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஆறிடுமா. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தேவையான அளவு இந்த நெத்திலி மாதிரி இருக்குல்ல இதுவும் கூட போட்டுட்டு கிண்டி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒட்டி ஒட்டியாக இருக்கேன் செய்யும், எல்லாத்துலையும் இந்த சில்லி பேஸ்ட்டு எல்லாம் கோட்டாக இருக்குது. லைட்டாக நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்குல்ல, அதனால் சூப்பராக இருக்கும். இது சும்மாவே நம்ம ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இங்கே என்னோடய வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பானை செஞ்சு வச்சாலும் சீக்கிரமாக முடிச்சுடுவேன். நார்மலாக நான்வெஜ் டைம்லெல்லாம் வந்து இதில் ப்ரான்ஸ் இருக்குல்ல அது வந்து ட்ரை ஆக்கி அதுன்ற ஒரு பவுடர் போடுவாங்க. நான் வந்து ஆக்சுவலி அது எந்த டிஷ்லையுமே சேர்க்கறதில்ல. ஸோ எந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் செஞ்சாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு சில சமயம் தவுஃபு போட்டு செய்வேன், இல்லாட்டினா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணி செய்வேன். இது வந்து சூப்பரானது. கீரை நல்லா வெந்துடுச்சு. இதனே நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் டைம் அதிகமாகிறதுனால நல்லா சூடாக இருக்குல்ல. ஸோ மிக்சியில் போட்டுட்டிங்கன்னா நம்மளும் சூடில் அரைச்சிட்டிங்கன்னா மேலே அப்படியே தெரிச்சிடும். ஸோ ஃபுட் ப்ராசஸரில் மொதல் திக்காக கொஞ்சம் அரைச்சிட்டு பேலன்ஸு அடியிலலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கீரைக்கு மட்டும் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். வெறும் கடுகு போட்டுட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து அது கொஞ்சம் வதங்கிட்டு காஞ்ச மிளகு மட்டும் போட்டு எடுத்தால் போதும். ஆனால் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வெந்தயம் இருக்குல்ல அது கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம அது லைட்டாக க்ரஷ் பண்ணி கடைசியில் சேர்க்கணும். எண்டுக்கிட்ட வெந்தயத்தின் தூள் இருந்ததுனால நான் இதிலே வந்து கடைசியில் எண்ணெயில் போட்டு அது மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வச்சிருக்கிற தூள் வந்து ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே இதுன்ற கூட போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக நம்மளுக்கு வந்து வெந்தய தூள் கிடைக்கல அது சேர்க்கக்கூடாது. இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த இளம் சூடில் இருக்குல்ல அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். ஆனால் நான் வந்து வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தப்பழுத்தேக்கும் டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ எண்ணெய் ஆக்சுவலி நல்லா ஆறி போயிடுச்சு. மறுபடியும் நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தான் அந்த இது போட்டு மிக்ஸ் பண்ணினது. அதுக்கப்புறம் நம்ம கீரையில் போட்டு கலந்துக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். வெறும் இந்த கீரை கறியும் இந்த மொதல் செஞ்சால அந்த தெம்பேலாம் ட்ரையாக உள்ளது அதெல்லாம் வச்சு சோறு சாப்பிட்டாலும் நமக்கு சிக்கனோ நான்வெஜ்ஜோ ஒன்றுமே தேட மாட்டோம். எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஃபேவரட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து கீரை டெய்லி நம்ம வந்து என்னென்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் ஒரு லைட்டான ஒரு அளவில் தானே எடுக்கும். இந்த மாதிரி கடையும் போது இதில் தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை, டைரக்டாக நிறைய நம்ம வந்து கீரை எடுத்துக்குவோம். ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டயபெட்டிக் உள்ள ஆட்களுக்கெல்லாம் இந்த கீரை அடிக்கடிக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளை சோறு ஊட வச்சு சாப்பிடும்போது உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த எல்லாருமே டக் டக்குன்னு சோறெல்லாம் போட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சு. மணி வந்து 1:30 ஆகிடுச்சு.
பூ வாங்கிக்கிறதுக்காக இப்போ வெளியில் போயிட்டு வந்தேன். இப்போ கொஞ்சம் வடை எல்லாம் சூடு சூடாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உளுந்த வடையும் பருப்பு வடையும். ஸோ ஒரு டீ எல்லாம் போட்டுட்டு வச்சு சாப்பிட்லாம். முத செஞ்சது வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது. கீரைக்கறியும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது என்ன சொல்லும், டேர்னிப்பில் செங்குவாங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ இதனை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி நார்மலாக கொஞ்சம் பெருசாக உள்ளதுன்னா நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு இது அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு சாஸ். அது இதில் வந்து பீனட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பீனட் பவுடர் இருக்குல்ல, அதுவும் போட்டு நமக்கு அப்படியே தருவாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கட் பண்ணி உடனே வந்து தண்ணீர் போடணும், இல்லாட்டினா சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இதுவும் கட் பண்ணி வச்சுட்டு பிள்ளர் வந்து இது தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து மூணு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் உள்ளது தான். எனக்கு என்ன பேருன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து நார்மலாக சும்மா அப்படி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் வாங்குவேன். ஸோ அதனால தான் வெங்காயம் போடுற வக்கல்லே போட்டு வச்சுருக்கு. ஸோ டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு தான் அப்புறம் குலாப் ஜாமுன் பண்ணணும். நான் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃப்ரைடேயும் ஏதாச்சும் ஸ்மால் ஸ்வீட் பண்ணுவேன். ஜேக்கி தான் அங்கே வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. அவர் வந்து எப்போதுமே அப்படி தான் அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கும். பக்கத்தில் போய் இருக்கணும், ஏதாச்சும் கொடுக்கணும். சொல்லியோ வந்து மேலே போய் தூங்குறாங்க. ஜெஸ்ஸியும் சாப்பிட்டுட்டு தூங்குது. லியோ வந்து சாரி லியோ இல்லை பப்பு வந்து இப்போ நான் பூவெல்லாம் வாங்கிக்க போகும்போது என் கூட வந்துச்சு காரில். வெளியில் வந்து சரியான வெயில், அதனால அவனும் டயர்டாக இங்கேயே படுத்துருக்கு. குலாப் ஜாமுன் பண்ண போகிறேன். இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது. நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கட்டக்கட்டே இருக்கும், அது உடச்சி விடலாம் தேவையில்லை. இது வந்து வாழைப்பழம் பேலன்ஸ் இருக்குல்ல, அது வச்சுட்டு ஒரு ரெசிபிக்கு தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். முத இதெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டுட்டு தான் அது செய்யணும். இதில் ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அரை கப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு கால் கப்பு முத போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்க்கணும். நான் வந்து இதில் பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். கணக்கெல்லாம் இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இது இந்த மாதிரி திக்காக இருந்தாலும் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணது கையோடு சரியாயிடும். லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பால் மாவெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி போட்ட கையோடையே இது வந்து ஒட்ட தொடங்கிடும். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணினீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப கொஞ்சமாக போட்டு போட்டு இந்த மாதிரி செய்யுங்க. ஏது பிராண்டு வாங்கினாலும் இதே மெத்தேடு தான். இதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எம்டிஆர் இருக்குல்ல, அதுவும் நான் வாங்குவேன். சில சமயம் ஒரு பேக்கெட்டு வாங்கிக்கும்போது ஒரு பேக்கெட்டு ஃப்ரீ இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். இதிலும் பாருங்கள் அந்த மாதிரி தான். ஏற்கனவே ஒன்று பண்ணியாச்சு. பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம சப்பாத்திக்கெல்லாம் டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் ஆகல அந்த மாதிரி செஞ்சிடலாம். இது இப்படி பிடிச்சாலே வரணும் எல்லாம் ஒன்றா. இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி கிராக் வருதுல்ல, அந்த டைமில் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பால் சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நம்ம வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா உருட்டின உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த பேக்கெட்டில் வந்து 800 கிராம்ஸ் சுகர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கிறேன். இது வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட் தான். சுகர் போட்ட அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சீனி இந்த தண்ணி இருக்குல்ல, இது குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம போடுற அந்த
பால்ஸ் எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பாவு காய்ச்சணும்னு தேவையில்லை, இந்த சீனியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகினாலே போதும். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். கோயில் ஆக தொடங்கும் போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விடணும், இல்லைன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் சீனி இது வந்து கேரமல் மாதிரி ஆயிடும். சீனி வந்து நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு, நாரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அப்புறம் வந்து நமக்கு சுகர் சிரப்பு சரியாக ஒட்டாது. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த சிரப்பு வந்து அங்கங்கே திக்காக இருக்காது, ஈவனாக இருக்கும். இல்லாட்டின்னா இந்த சீனி மாதிரியெல்லாம் இருக்கும் கட்டை கட்டையாக. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ மாவும் வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம். நாங்கள் சுகர் சிரப்பு ரெடியாகிட்டு இருக்கும்படியே கொஞ்சம் பால்ஸ் ஆக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சைஸில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாகிடும், அப்புறம் சிரப்பில் போடும்போது இன்னும் கொஞ்சம் பெருசு. ஸோ நம்ம கொஞ்சம் சின்னதாக செய்யும்போது நல்லா வரும், இல்லாட்டினா ரொம்ப பெருசாக போயிடும். மெயினாக வந்து நீங்கள் இது மாதிரி உருட்டி எடுக்கோல அப்போ நல்லா டைட்டாக இருக்கணும். பிடிச்சி பார்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிராக் ஒன்றும் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணும்போதே இல்லாட்டினா சுகர் சிரப்பில் விட்ட கையோடு அப்படியே உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு வர மாதிரி விழுந்துடும், அதுக்காகத்தான். ஸோ இதை வந்து நல்லா இந்த பாமில் வச்சு நீங்கள் இப்படி டைட் பண்ணணும், இல்லை ப்ரெஸ் பண்ணியே டைட் பண்ணணும். ஈஸி தான். ஸோ இப்போ நான் இப்படி கேமராக்கே காட்டுறதுக்காக கொஞ்சம் இப்படியே முன்னுக்கோட்டு வச்சு செய்கிறேன், இல்லாட்டினா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் கிடச்சது. எல்லாம் உருட்டும் போது பகுதி உருட்டினதுக்கப்புறம் வந்து லைட்டாக கிராக் விட தொடங்கினால நான் கொஞ்சம் தண்ணி மறுபடியும் நினச்சி நினச்சி தான் இது உருட்டி எடுத்துச்சு. ஏன்னா வந்து சில சமயம் ட்ரை ஆகும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல, அதுக்குள்ளே ஃபோனில் வேறு ஒரு கால் வந்துடுச்சு. இன்னொன்று வந்து நம்ம ஆயிலில் போடும்போதும் நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து கிராக்ஸ் இல்லாமல் இருக்கும். நான் முத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால பாருங்கள் ஒன்று ரெண்டுன்னா கொஞ்சம் அப்படியே உடஞ்சிருக்கு. ஸோ ஹீட்டும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக கலர் வரும். அதுக்கும் போட்ட உடனே நம்ம ரொட்டேட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சி தான் போகும். ஸோ பார்த்து இந்த மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நம்ம இது ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா உள்ளில் அப்சர்ப் ஆகும். இப்போ இவ்வளவு தான் வேலை. இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் போட வேண்டியது தான். நான் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்கு இது நான் மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் பாயில் பண்ணேன், அதுக்குள்ளே வந்து அது டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் நினைக்கிறேன் நாளை காலையில் தான் வந்து அது ரெடி ஆகும். உங்களுக்கு ஒரு வேலை ஃபாஸ்ட்டாக செய்யணும், அது நல்லா சோக் ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் சுகர் சிரப்பில் போட்டுட்டு ஒரு பாயில் பண்ண விடுங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதுனெல்லாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி நல்லா சூடாக இருக்குது. ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். இதுக்கு இடையில் வந்து நான் ஒரு ரெசிபி கூட ட்ரை பண்ணியிருந்தேன். மொதல் வாழைப்பழம் பேலன்ஸ் இருந்தது உங்களை காட்டினால அதில் வந்து கொஞ்சம் வால்நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி போட்டுட்டு சியாசி பால் நல்லா சோக் பண்ணி வச்சு எல்லாம் சேர்த்து எக்லெஸ்ஸாக உள்ள ஒரு கேக்கு தான் பண்ணினது, நல்ல ஹெல்த்தியாக உள்ள கேக்கு. பட் வந்து ரெசிபி நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை, நான் ட்ரை பண்ணினேன். ஒரு சில சாதனங்களெல்லாம் சில சமயம் ஆட் பண்ணி செய்யும்போது அது கரெக்டான அளவுக்கு எனக்கு வந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு திரும்பவும் அதை ரெசிபியை காட்டுவேன். இன் பிட்வீன் வந்து நான் ப்ரேயர்ஸும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குலாப் ஜாமுன் வந்து நான் முதல் சொன்னால கொஞ்சம் சூடு காட்டியிருக்கிறேன், அந்த டைமில் நம்ம பேனின்னு எடுத்துச்சுன்னா எல்லாம் உடஞ்சி போயிடும். நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் எடுத்து போலில் வச்சுருக்கிறேன். ஒன்று மட்டும் சீக்கிரமாக ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா கேக்கும் வந்து பேக் ஆகிட்டுருக்கு பாருங்கள், உள்ளுக்கு நல்லா நல்லா சுகர் சிரப்பில் அப்சர்ப் ஆகி நல்லா சூப்பராக இருந்தது. கேக்கு உண்மையில் சரியான டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்டில் எல்லாமே காட்டுறேன். நான் வந்து இன்றைக்கி போட்ட அளவு எல்லாமே எழுதி வச்சுருக்கு. இன்றைக்கான இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் லெங்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.